தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நாம ரெண்டு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிடல பாதிக்கப்பட்ட நண்பர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். நீங்க ஏர்செல் நம்பர் யூஸ் பண்ணல அப்படின்னாலும், உங்க நண்பர்கள் இல்ல உங்க ஃபேமிலியில யாராவது ஏர்செல் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்க. அது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பா இருக்கும். ஸோ ஏர்செல் அவங்களுடைய ஒட்டுமொத்த டவரையும் டோட்டலா ஷட் அவுன் பண்ணதால ஏர்செல் பயனாளர்கள் அனைவரும் ரொம்பவுமே சிரமப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நம்பரை வேற நெட்ஒர்க் சேஞ்ச் பண்றதுலயும் ரொம்ப ட்ரபிள் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏர்செல் டவர் இல்லாததால அவங்களுடைய நம்பர்ஸை வேற நெட்ஒர்க்கு மாத்துறதுக்கு போர்ட் கோடு தேவைப்படுது. அந்த போர்ட் கோடுக்கு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணவும் முடியல. ஸோ அப்படி இருக்கிற நண்பர்கள் உங்களுடைய மொபைல்ல நெட்ஒர்க் செட்டிங்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, அதுல நெட்ஒர்க் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெட்ஒர்க் செலெக்ஷன்ல டிஃபால்ட்டா ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல நீங்க ஆட்டோமேட்டிக்ல இருந்து மேனுவல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்க ஏரியாவில் அவைலபிள் இருக்கிற நெட்ஒர்க்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதுல நீங்க ஏர்டெல் 2G சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய ஏர்செல் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா ஏர்டெல் நெட்ஒர்க்ல மெர்ஜ் ஆயிடுச்சு. உங்களுடைய ஏர்செல் நம்பர் வந்து ஏர்டெல் டவர்ல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அப்படி நீங்க பண்ணும்போது ஈஸியாக நீங்க எஸ்எம்எஸ் சென்ட் பண்ண முடியும், போர்ட் கோடு ரிசீவ் பண்ணவும் முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லா மொபைலுமே ஒர்க் பண்ணல, ஒரு சில மொபைல் ஒர்க் பண்ணுது. ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் சிம் ஒன்னுல உங்களோட ஏர்செல் நம்பரை போட்டு ட்ரை பண்ணுங்க. அப்படி சரியாக நெட்ஒர்க் ரிஜிஸ்டர் ஆகல அப்படின்னாலும் மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஒரு ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அது ரிஜிஸ்டர் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஏர்செல் நம்பருக்கு வரக்கூடிய கால்ஸ் எல்லாத்தையுமே வேற ஒரு சிம்ல, அதாவது ஏர்டெல், வோடஃபோன் அப்படி வேற நெட்ஒர்க் சிம்ல ரிசீவ் பண்ண முடியும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவும் வந்து கால் ஃபார்வர்டிங் ஆப்ஷன் மூலமா உங்களுக்கு அது பாசிபிள். ஸோ செட்டிங்ஸ்ல கால் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் போன எல்லாத்துலயுமே வந்து கால் ஃபார்வர்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் டிஃபால்ட்டா கொடுத்துருப்பாங்க. அதுல நீங்க செக் பண்ணும்போது கால் ஃபார்வர்டிங் எந்த நம்பருக்கு வேணுமோ அந்த நம்பருக்கு நீங்க கால் ஃபார்வர்டிங் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அடுத்தா பாத்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ்ல நிறைய மொபைல்ஸ்ல இந்த ஆப்ஷன் டீஃபால்ட்டா தரது கிடையாது. ஸோ நீங்க உங்களுடைய பிளே ஸ்டோர்ல இந்த கால் ஃபார்வர்டிங் ஆப்ஸை டவுன்லோட் பண்றது மூலமா இந்த ஃபீச்சரை உங்களுடைய ஆண்ட்ராய்ட் மொபைல்ஸ் எனேபிள் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். இது போல மேலும் பல வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.